ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி ஹைவே லவ்ங்கிற ரொமான்டிக் ஃபீல் குட் வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சீரிஸோட கதை என்னென்னா, வெப்சீரிஸில் ஹீரோயினி தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. காரில் போயிட்டுருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. இதனால் ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினியை கார்லேருந்து கீழே இறக்கி விட்டுருந்தாரு. இதனால் ஹீரோயினி ஹைவேல தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் அந்த ஹைவே ரோட்டில் ஒரு கார் நிற்குது. அந்த கார் ஹீரோவோட கார். அந்த காரோட டயர் பஞ்சர் ஆனதுனால அங்கே நிற்குது. காரோட டயர் சேஞ்ச் பண்ண முடியாமல் ஹீரோ திணறிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஹீரோயினி டயரை சேஞ்ச் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினி லிஃப்ட் கேட்டு ஹீரோவோட காரில் ஏறிக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த ட்ராவல் இவங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திச்சு, கடைசியாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த வெப்சீரிஸோட கதை. இந்த வெப்சீரிஸை சாகிர் ரசா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரித்விகா, காயத்ரி, அனுஷ்மேன், மல்கோத்ரா இன்னும் பலர் இந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட ப்ளஸ் ஃபீல் குட் எலமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெப்சீரிஸோட கதை ஓகேவா இருக்குது. வெப்சீரிஸோட ஹீரோ ரித்விக் சட்டில்டா அவரோட நடிப்பை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்திருக்காரு. வெப்சீரிஸோட ஹீரோயினி அவங்களோட துருத்துரு நடிப்பு மூலமாக ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க. வெப்சீரிஸில் நடித்த மற்றவங்களும் ஓகேவாக நடிச்சிருக்காங்க. வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ஸ் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெப்சீரிஸில் ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வெப்சீரிஸில் உள்ள ஹியூமர் போர்ஷன் ஓகேவாக இருக்குது. ஃபீல் குட் சீன்ஸ் ஓரளவு நம்மளை ரசிக்க வைக்குது. எமோஷனல் சீன்ஸ் நம்மளை ஓரளவு கனெக்ட் பண்ண வைக்குது. வெப்சீரிஸோட லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினி ஹீரோவோட சட்டையிலேருந்து ஒரு பேப்பரை எடுப்பாங்க. அதில் ஹீரோயினியை பற்றி ஹீரோ எழுதியிருப்பார். அந்த சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியில் இயற்கை காட்சியில் காட்சிப்படுத்திய விதம் சூப்பராக இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸோட மைனஸ், வெப்சீரிஸோட லாஸ்ட் மூணு எபிசோட் ரொம்ப சுலோகப்புறமாக இருக்குது. படத்தோட ஹீரோ ஹீரோயினி கடையில் யாருமே தடையா இல்லை, பட் ரெண்டு பேருமே லவ்வை வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. வெப்சீரிஸில் ஹீரோ வீட்டில் ஹீரோவோட இருக்க மாதிரி ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க. அவங்களோட சீன்லாம் வெப்சீரிஸில் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வெப்சீரிஸில் தேவையில்லாமல் நிறைய சீன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. சாங்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். வெப்சீரிஸோட டியூரேஷனை கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸை பார்க்கலாமா கேட்டால், ஒரு ஆவரேஜான ஃபீல் குட் ட்ராமா வெப்சீரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சீரிஸை பார்க்கலாம். இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.